الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم، ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم ولا تحزن عليهم واحفظ جناحك للمؤمنين. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கு எல்லா புகழ். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த தப்சீர் வரை சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயத்தினுடைய 86 வசனங்கள் பார்த்து முடித்தோம். இப்போது 87, 88 ஆகிய இரு வசனங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்ப்போம். வலக்கத் ஆதைனாக சப்அன் மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம். நபிய, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 விஷயங்களை, 7 ஆயத்துகளை நாம் உங்களுக்கு தந்தோம். வல் குர்ஆனல் அஸீம், மகத்தான குர்ஆனை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். லா தமுத்தன்ன ஐனைக இதா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். அவர்களில் பல பேருக்கு நாம் சுகம் அனுபவிக்க செய்தவற்றை நீங்கள் உங்கள் கண்களை உயர்த்தி பார்க்க வேண்டாம், உங்கள் கண்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம். வலா தஹ்ஸன் அலைஹிம், அது கிடைக்கவில்லையே என்று நீங்கள் அது குறித்து கவலைப்படவும் வேண்டாம். வஹ்ஃபித் ஜனாஹகல் முஃமினீன், முஃமின்களுக்காக, உங்களை ஈமான் கொண்டு விசுவாசம் உள்ளவர்களுக்காக உங்களுடைய இறக்கைகளை நீங்கள் நபியே தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வசனம் 87, 88. இதற்கு முந்தைய வசனங்களில் கடைசியாக 85, 86 வசனங்களில் வானம் பூமிகளை எல்லாம் வீணாகவெல்லாம் படைக்கவில்லை, பல்வேறு அர்த்தங்களோடும் ஆழமான தத்துவங்களோடும் அல்லாஹ் அவைகளை படைத்தால் நிச்சயமாக கியாமத்து வந்து சேரும், இப்போதைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களை அழகாக புறக்கணியுங்கள் என்று ஃபஸ்ஃபஹி ஸஃபஹல் ஜமீல் என்று வந்தது. அழகாக புறக்கணியுங்கள். இந்த அழகான புறக்கணிப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த அஹ்லாக், உயர்ந்த நற்குணம். யாராவது நம்மோடு வம்பு செய்கிறார்கள், மல்லு கட்டுகிறார்கள், நீங் விவாதங்களுக்கு வருகிறார்கள், அல்லது நம்மை பணி செய்ய விடாமல், நம்முடைய அழைப்பை செய்ய விடாமல் நம்மை குறுக்கிடுகிறார்கள், இந்த நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வாணி அழகிய புறக்கணிப்பு செய்யுங்கள். அழகிய புறக்கணிப்பு என்ன? கண்டும் காணாமல் செல்லுங்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் வம்பு வளர்ப்பவர்கள், விவாதத்திற்கு வருபவர்கள், அவர்கள் தோற்று போய்விடுவார்கள் நாம் எதுவும் பேசாமல் இருந்தால். அந்த அழகிய புறக்கணிப்பு என்பது முக்கியமானது. எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதற்கெல்லாம் விடை ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார்,
இது ஒரு இடத்துல இல்ல, குர்ஆன்ல ரெண்டு மூணு இடத்துல வருது. அஸ்பஹி ஸஃபல் ஜமீல், அழகாக அதை புறக்கணித்து விட்டு நாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்காக வேண்டி மன வருத்தப்படுவார்களே தவிர அவர்கள் ஜெயித்ததாக ஒருபோதும் ஆகிவிட முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகிய புறக்கணிப்பைத்தான் செய்தார்கள் என்று கடைசியாக நடைபெற்ற தப்சீரிலே பார்த்தோம். இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களுக்கிடையில், பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு எந்த நியமத்துகளை எல்லாம் கொடுத்தானோ அதை நினைவுபடுத்துகிறான். நான் இதையெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க அதை வச்சுட்டு நிம்மதியா இருங்க. அதுல அல்லாஹ் நபிகளாருக்கு வழங்கிய பெரிய பெரிய அருட்கொடைகளில் முதல் ஒன்றை சொல்லுகிறான். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய, திரும்ப திரும்ப வரக்கூடிய ஏழை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், இன்னும் குர்ஆனையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அவன் புரிந்த நியமத்துகளை சொல்லுகிறான். ஏன்னா பொதுவாக அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா மற்ற எதிர்ப்பெல்லாம் சின்னதா போயிடும். எதுவெல்லாம் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த கஷ்டம் எல்லாம் சின்னதா போயிடும். நான் உங்களுக்கு இதை தெரிலையா அதை தெரிலையான்னு சொல்றான். இப்ப இந்த ஆயத்துல நான் நன்றாக கவனிக்க வேண்டும், ஏழு தந்திருக்கிறோம். என்ன ஏழு? திரும்ப திரும்ப வரக்கூடிய ஏழு தந்திருக்கிறோம். முஃபஸ்ஸிரீன்கள், விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவை குறிக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு வசனங்கள், திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வசனங்கள், இரட்டை இரட்டையான அப்படின்னு அதுக்கு அர்த்தம். வினல் மசானி, இரட்டை இரட்டையான ஏழு வசனங்களை கொடுத்திருக்கிறோம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனத்தை கொடுத்திருக்கிறோம். ஒன்று, இந்த மாதிரி ஏழு வசனங்களை கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், அல்லது பெரிய பாக்கியமாக ஏழு சூராக்களை குர்ஆனில் கொடுத்திருக்கிறோம், அந்த ஏழு சூரா ரொம்ப பாக்கியமானது, அல்லது ஏழு விதமான பலன்களை, ஃபாயிதாக்களை, பிரயோஜனங்களை நாம் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறோம் என்று பொருள். ஏழு என்று அல்லாஹ் மொட்டையாய் சொல்லிவிட்டான், அது ஆயத்தை சொல்லுகிறானா, ஏதாவது சூராக்களை சொல்லுகிறானா, அல்லது வேறு ஏதாவது வசனங்களை சொல்லுகிறானா என்று தெரியாத நிலையில் இங்கே பல்வேறு கருத்துக்கள். ஒன்னாவது கருத்து நாம சொன்னது சூரத்துல் ஃபாத்திஹா, பெருமானாருக்கு வழங்கப்பட்ட பெரிய அருட்கொடைகளில் பேர் உபகாரங்களில் ஆக சிறந்தது தலையானது அல் ஃபாத்திஹா. சொல்வார்கள் அல்லவா, குர்ஆனுடைய ஒட்டுமொத்த 6000 சில்லறை வசனங்களின் கருத்தும் அலஹு சூராவுக்குள் அடக்கம் என்று சொல்வார்கள். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் கிதாப் என்று பெயர். அப்படின்னா இந்த வேதத்திற்கு தாய், இந்த குர்ஆனுக்கு தாய் எதுவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்ததை அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை நாம் உங்களுக்கு தந்தோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சுட்டி காட்டித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பிரபலமான சஹாபாக்கள், குறிப்பாக ஓர் ரதி அல்லாஹ் வாழ்வு, அலி ரதி அல்லாஹ் வாழ்வு, அப்துல்லாஹி ரதி அல்லாஹ் வாழ்வு, பிரபலமான அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் வாழ்வு, இவங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னும் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள், முஜாஹிது ரஹிமஹுல்லாஹ், சபீது ரஹிமஹுல்லாஹ், அத்தனை பேருடைய கருத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை சிறப்புப்படுத்தி ரசூலுல்லாஹுக்கு அதை வழங்கியதை பற்றி அல்லாஹ் சொன்ன வசனம்தான் இது. இதுல ஒரு வார்த்தை வருது மசானி, மசானின ரெண்டு பொருள், இரட்டை அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் திரும்ப திரும்ப வரக்கூடியது, ஓதப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறோம். இதை ஏன் இரட்டை அப்படின்னு, திரும்ப திரும்ப அப்படிங்கிறது, மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்அத்திலும், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் இல்லை, எல்லா தொழுகையிலும் இருக்காது, எல்லா ரக்அத்துகளிலும் இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும் என்பதனால். சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும், அல்லது இரட்டை என்றெல்லாம் பொருள் வருகிறது.
இந்த பெயர் வந்ததற்கு இரண்டாவது ஒரு காரணம், அது எப்போதுமே அதற்கு பிறகு ஒரு சூறாவை சேர்த்து ஓதப்படும் தொழுகையை விரும்பாகும். முதல் இரண்டு ரகாத்துகளை சொல்லுகிறோம், குறிப்பாக ஃபர்தாக்கப்பட்ட தொழுகைகளை அதை சேர்த்து ஓதுகிறோம். அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டு இன்னொரு சூறாவும் ஓதப்படுகிறது, அல்லது திரும்ப திரும்ப இரட்டை என்பதற்கு இன்னொரு பொருள், அல்ஹம்துலில்லாஹ்வில் இருந்து வையாக்க நஸ்தஈன் வரைக்கும் இதெல்லாம் போன இறைவனுடைய புகழ் சார்ந்த வசனங்கள். அவன் ஆழத்தை படைத்தவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மறுமை நாளின் அதிபதி, அவனையே வணங்குகிறோம், அவனிடத்தில் உதவி தேடுகிறோம், இதெல்லாம் இறை புகழ். அதுக்கப்புறம் எதினாவில் இருந்து வளர்ந்தாளின் வரைக்கும் துவா. எனவே சூரத்துல் பாத்திஹா இரண்டு கருப்பொருளை தாங்கி இருக்கிறது, ஒன்று இறை புகழ், இன்னொன்று இறை வேண்டல், இறைவனிடத்திலே வேண்டுதல். என்னை எப்படி புகழ வேண்டும் என்று ரப்பே சொல்லி தருகிறான், அதுதான் நஸ்தஈன் வரைக்கும். என்னிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்றும் ரப்பே சொல்லி தருகிறான், அதுதான் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீமில் இருந்து வளர்ந்தாளின் வரைக்கும். இந்த சூரா பல்வேறு தனிச்சிறப்புகளை உடையது, அதனால் தான் இதை பிரித்து மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற ஏழு வசனங்களை உங்களுக்கு கொடுத்தோம் என்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா சூறாக்களையும் போல இறங்கவில்லை, ரெண்டு தடவை இறங்குச்சு. வானத்தில் இருந்து ஒரு சூறா இறங்குவதென்றால் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க, ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அது மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா இரண்டு தடவை இறங்கியதாக இருக்கிறது ஹதீஸுகளில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதல்ல குர்ஆன் இறங்க ஆரம்பித்தப்போ ஆரம்ப கட்ட வகி என்று சொல்லுகிறோமே, அந்த வகியின் போது ஒரு தடவை மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கியது. இன்னொரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா மதீனாவிலே வைத்து இறங்கியது. இப்போ மக்காவிலும் இறங்கியது, மதீனாவிலும் இறங்கியது, இரண்டு தடவை இறங்கியதால் இதற்கு மதானி, திரும்ப திரும்ப என்ற அர்த்தம். திரும்ப திரும்ப இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய ஏழு வசனங்களை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று பொருள். அல்லது இரட்டை இரட்டையான வார்த்தைகள் அமைப்புகளை கொண்டது. அல்ஹம்துலில்லாஹி ஒரு வார்த்தை அர்த்தமே முடிஞ்சிடும், அதோட அல்லாஹுக்கு எல்லாம் போல். ரப்பில் ஆலமீன் என்பது இன்னொரு பார்ட்டு, அவன் அகிலத்தார்களை படைத்த ரப்பு. இது போலவே எல்லா வசனங்களையும் நீங்கள் இரண்டு கூறாக பிரிக்கலாம், பொருள் தனித்தனியாக வரும். அர் ரஹ்மான் என்பது ஒரு பொருள், அர் ரஹீம் என்பது இன்னொரு பொருள். அர் ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் நல்லவர் கெட்டவர், காஃபிர் முஸ்லிம் பொல்லாதவர் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவனுக்கு பேர் ரஹ்மான். மறுமையில் தன்னுடைய விசேஷமான தன்னை ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு மட்டும் கருணை செய்கிறான், கிருபை செய்கிறான், இதற்கு ரஹீம் என்று பொருள். வசனத்தை பிரித்தால் இரண்டாக உடைபடும், இரண்டும் பொருள் தரும். மாலிக்யவுமித்தீன், மாலிக் என்றால் அவன் முதலாளி, எஜமான், ஓனர், உரிமையாளன் என்றெல்லாம் அர்த்தம் மாலிக் என்பதற்கு. யவ்முத்தீன் தீர்ப்பு நாள், யவ்முத்தீன் கூலி கொடுக்கும் நாள். இரண்டையும் சேர்த்தாலும் பொருள் தரும், பிரித்தாலும் பொருள் தரும். இயாக்க நஅபுது ஒரு பார்ட், இயாக்க நஸ்தஈன் இன்னொரு பார்ட். இயாக்க நஅபுது உன்னையே வணங்குகிறோம் என்று பொருள், இயாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று பொருள். இப்படியே நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை வாசக அமைப்பிலே இரண்டு இரண்டாக பிரிக்க முடியும். எனவே இரண்டு இரண்டான வசனங்களை நாம் உமக்கு நபியே வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லுகிறான். இத்தனை சிறப்புகளையும் தாண்டி நிறைய சிறப்புகளை அது வைத்திருப்பதால் அநேகமா ஒரு முஸ்லிமுடைய வாயில மௌத்தா போற வரையும் இந்த சூறா ஓதப்பட்ட மாதிரி குர்ஆன்ல எந்த சூறாவும் ஓதிக்க மாட்டோம். அல்ஹம்து சூறா ஓதன மாதிரி, அதாவது அன்றாட தொழுகையாளிகள், அவ்வப்போது தொழுகையாளிகள், ஜும்மா தொழுகையாளிகள், ரம்ஜான் தொழுகையாளிகள், பெருநாள் தொழுகையாளிகள், இப்படியெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கிறோம் இல்லையா தொழுகையாளிகளில், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா வாயில வரும். சூரத்துல் ஃபாத்திஹாவை முஃமின்கள் கியாமத்து வரை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய 116 அத்தியாயம் இருக்கிறது குர்ஆனில்,
சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆன்ல உள்ள அத்தனை சூராக்களை விடவும் சிறந்த சூரா ஒன்று சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லணும். குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி இருக்கிறது, இந்த சூராக்கள்ல எல்லா சூறாவையும் அந்த சூறாவுக்கு என்ன பேரோ அந்த பேரு அந்த சூறாவுக்குள்ள வரும். இப்ராஹிம் அப்படின்னா சூரா இப்ராஹிம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வருவாங்க. சூரா அந்நூர் அப்படின்னா உள்ளுக்குள்ள நூர் அப்படிங்கிறது வரும். சூரா பக்கரா அப்படின்னா உள்ளுக்குள்ள பக்கராங்கிறது வரும். குர்ஆனுக்கு பெயராக வைக்கப்பட்டு சூராவுக்குள்ள வராதது மூணே மூணு சூரா தான். ஒன்று ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹான்னு பேரு, ஆனா ஃபாத்திஹாங்கிற வார்த்தை அந்த சூராவுக்குள்ள இருக்காது. ரெண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ், குல்ஹுவல்லாஹ் சூரா, இஹ்லாஸ்னு சூராவுக்கு பேரு, ஆனா சூராவுக்குள்ள இஹ்லாஸ்ங்கிற வார்த்தை இருக்காது. மூணாவது அல் அம்பியா, நபிமார்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் 17வது ஜுசுல வருது. நபிமார்கள் அத்தியாயம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த சூராவுக்குள்ள அல் அம்பியான்னு வார்த்தை இல்லை. திருக்குறள்ல 114 சூராக்கள்ல இந்த மூணு சூராக்களை நீக்கிட்டு நீங்க 111 சூராவை பார்த்தீங்கன்னா 111 சூராவிலையும் சூராவுக்கு என்ன பேரோ அது குர்ஆனுக்குள்ள வரும், அந்த சூராவுக்குள்ள வரும். நீங்கள் எந்த சூறாவை எடுத்தா உள்ள அழுது ஃபலக்குங்கிறீங்க, சூரத்துல் ஃபலக்குன்னு பேரு, ஃபலக்கு உள்ள வந்துடும். சூரா அந்நாசுன்னு பேரு, உள்ள அழுது பிறப்பின் நாசுக்குள்ள அது வந்துடும். எதுவாக இருந்தாலும் அந்த சூரா கண்டிப்பாக வந்துவிடும். சூரத்துல் காஃபிரூன்னு பேரு, பொரியா ஐயுகள் காஃபிரூன்னு வந்துடும். சரி, விதிவிலக்கு பெற்ற சூராக்கள்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஒண்ணு. ஃபாத்திஹா திறவுகோல், சாவி திறப்பு, இப்படி எல்லாம் அர்த்தம், வெற்றின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. சரி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் திருக்குர்ஆனுடைய சூராக்களிலெல்லாம் ஆக குர்ஆனுடைய உயர்ந்த சூரா என்று வருகிறது. திருக்குர்ஆனை பொறுத்தவரை நான் குர்ஆனை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்றேன், இந்த மாதிரி வேற எந்த சூறாவையும் அல்லாஹ் சொல்லல. இது ரொம்ப சிறப்பா இருக்க போய்தான். அதாவது ஒருத்தரை பத்தி நிறைய விஷயம் இருக்கலாம். ஒரு பையனுக்கு நாம சின்னதுல இருந்து என்னென்னமோ பண்ணியிருப்போம். அவர் ஏதாவது சொல்லி காட்டும் போது உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் பாரு. என்னன்னா அவனுடைய லைஃப்ல இதுவரை கடந்ததுல அது ஒரு பெரிய பார்ட்டா இருக்கும். ஒரு பெண்ணிட்ட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையான்னு கேட்பாரு. லைஃப்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எது பெரிய விஷயமோ அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். மீதியெல்லாம் மற்றபடி எல்லாமே அவனுக்கு வந்து துணி வாங்கி கொடுத்தது, சாப்பாடு போட்டது, எல்லாமே அவராக தான் இருப்பார். லைஃப்ல நடந்த ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சொல்லி காட்டுவார். அந்த மாதிரி அல்லாஹ் நான் குர்ஆனை கொடுத்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவையும் கொடுத்தேங்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிற எல்லா சூறாக்களையும் விட சிறந்தது என்பதை அல்லாஹ் இதன் வழியாகவே அவர்களுக்கு சொல்லி தருகிறான். இது ரெண்டு சிறப்பாச்சு, எல்லா சூறாக்களை விட உயர்ந்ததுன்னு ஒண்ணு, இதை கொடுத்தேன்னு வேற எந்த சூறாவையும் ரொம்ப சொல்லலைங்கிறது ஒண்ணு. மூணாவது என்னன்னா, சமீபத்தில் சொன்னது ஏற்கனவே, ரெண்டு தடவை இறங்கிய சூறா, வேற எந்த சூறாவும் ரெண்டு தடவை இறங்கல. சில ஆயத்து இறங்கியிருக்கு, ரெண்டு தடவை இறங்கியிருக்கு. தஃப்ஸீருடைய கிதாபுகள்ல தஅஜ்ஜுதுன் நுஸூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்கியது பல தடவை, ஒரே ஆயத்து இறங்கியிருக்கலாம். ஒரு சூரா ஃபுல்லா அப்படியே ஒரு தொகுப்பா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முழு சூராவும் உலகத்துல இரண்டு தடவை இறங்கினது அப்படிங்கிறது இது மட்டும்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குன்னு அல்லாஹ் இதை பிளஸ் பாயிண்டா ஏன் சொல்றான், நான் உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இடைவிடாமல் தங்களுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து எல்லா தொழுகையிலையும் அவர்கள் ஓதியது இந்த ஒரு சூரா மட்டும்தான். எந்த ஒரு நேரத்திலேயும் இந்த சூராவுடைய இடத்தில் இன்னொரு சூராவை வைக்கல. வச்சிருந்தா அது நிறைய சட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வாசல் திறந்து விடும். வஃபாத் வரைக்கும் தொழுத தொழுகையில அல்ஹம்து சூராவுடைய இடத்துல இன்னொரு சூராவை ஓதல. நிறைய மார்க்க சட்டங்கள்ல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா அது, ரசூல்லா இதையும் பண்ணியிருக்காங்க அதையும் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்கும். ஆப்ஷன் நிறைய இருக்கும்.
சூரத்துல் பாத்தியா விஷயத்துல வாழும் காலம் எல்லாம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ரப்பிடம் நிற்கிற போது இந்த சூராவினுடைய இடத்தில் ரசூலுல்லாஹ் வேறு சூறாக வைக்கல. ஆனா வளர்ந்தால் எனக்கு அப்புறம்தான் வேற என்ன வேணாலும் தெரிஞ்சதெல்லாம் எந்த சூறா வேண்டாலும் எந்த ஆயத்து வேண்டுமானாலும் சில நேரம் ஒரு ஆயத்து சில நேரம் ரெண்டு ஆயத்து சுமூதோ இல்லை சுமார் 40 ஆயத்து 20 ஆயத்து இப்படியெல்லாம் ஓதிருக்காங்க. சூரத்துல் பாத்தியாவின் இடத்தில் எந்த காலத்திலேயும் இன்னொரு சூறாவை கொண்டு வந்து வைக்கவில்லை. காரணம் இதுல இருக்கிற மகத்தான கூலியும் அதிலே உள்ள கருத்தும் திருக்குறள் வேற எந்த சூறாவிலையும் கிடையாது. எல்லா சூறாவையும் உள்ளடக்கியதை போன்று உள்ள ஒரு வசனம். அதனால இதுக்கு வந்து மாற்றாக வேற ஒரு சூறாவை வைக்கிறது. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு தக்பீர் கட்டணும் ஒன்னும் குழுவெல்லாம் ஓதிருக்கா? நம்ம காலமெல்லாம் குழுவெல்லாலேயே ஓடிடும். எதுக்கு 7 வருஷம் ஓதிட்டு சுருக்கமா 4 வருஷத்துல முடிச்சிடலாமே? அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த சூறாக்களையும் கொண்டு வந்து வைக்கவில்லை. அதனால சூரத்துல் ஃபாத்திஹா இந்த எல்லா சிறப்புகளையும் பெறுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகளை குறித்து வேறுபட்ட தப்சீர்களில் இந்த சபான் மினல் மசானி என்று வரக்கூடிய திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். மிகவும் கதறி கதறி சூரத்துல் பாத்தியா இறங்கிய போது அழுததாக தப்சீர் குர்துபியிலே இருக்கிறார். மிகவும் வாழ்க்கையில அவன் வந்து கதறி அழுத பொழுதுகள் அப்படின்னு பார்த்தா நம்ம குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். நம்பர் 1 ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறந்தப்போ அழுதுகிறான். ஏன்னா உலகத்தை படாத பாடுபட்டு அவன் கெடுத்து வச்சிருக்கிறப்போ ஒரு மனிதர் வந்து உலகத்துல எல்லாத்துக்கும் ஹிதாயத்து கொடுத்தா உலகத்துல எல்லாத்துக்கும் அவன் வந்து நல்லதை சொல்லிட்டு போனா அவர் பிறந்த சல்லல்லாஹு செல்லம் பிறந்த போது அழுந்திருக்கிறார். இரண்டாவது சூரத்துல் பாத்தியா இறங்கிய போது கதறி கதறி அழுந்திருக்கிறார். மூன்றாவது ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜில அரஃபா மைதானத்தில் வைத்து இவன் படாத பாடுபட்டு செய்ய வைத்த பாவம் எல்லாம் கரைந்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பார்க்கிற போது தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு சைத்தான் கதறி அழுது கொண்டே ஓடுவான் என்று வருகிறது. ஆக இந்த மூணு இடம், இந்த மூணு இடம் சைத்தான் மிகவும் கதறி அழுகக்கூடிய இடங்கள். அதுல ஒண்ணு சூரத்துல் பாத்தியா இறங்கிய போது. காரணம் என்னன்னா அல்லாஹுவுக்கும் அடியானுக்கும் ரெண்டு பேருக்கு இடையில தொடர்பை கட் பண்றதுதான் சைத்தானோட வேலை. இந்த ரெண்டு பேருக்கு இடையில தொடர்பை இணைச்சு விடுறதுதான் சூரத்துல் பாத்தியா. யாரெல்லாம் உனக்கே புகழெல்லாம் நல்ல தக்பீர் கட்டுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி, அப்ப என்ன இந்த சூரா அடியானையும் ரப்பையும் இணைக்கிறது. அவனுடைய வேலையே என்னன்னா ரப்புக்கும் அபுதுக்கும் இடையில பிரிக்கிறது. எனவே அப்துக்கும் ரப்புக்கும் இடையில பிரிப்பவன் அவர்கள் தொடர்பினால் அவன் அதிகமாக கதறி அழுகுவது இயல்பானதுதான். இன்னொன்று சூரா அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா முனாஜாத் என்று சொல்லுவார். நம்மோடு நாம் பேசுகிற ரகசியம் தக்பீர் கட்டின உடனே அல்லாட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அல்லாஹுவின் புகழை சொல்லி அவன் இரக்கத்தை கிருபையெல்லாம் சொல்லி வறுமை நாளில் அவன் அதிபதியாக இருப்பதை சொல்லி உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம், உன்ட்ட மட்டும்தான் உதவி கேட்கிறோம், எல்லாம் சொல்லி எங்களுக்கு இந்த நல்லவர்களுடைய பாதையவெல்லாம் காட்டு, நீ கோபப்பட்டவர்களும் நீ வழி தவற யாரை விட்டு விட்டாயோ அவர்களையும் அந்த பாதையெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் முனாஜாத்துன்னு சொல்லுவோம், ரப்போடு நடத்தும் உரையாடல். ஒரு அடியான் ரப்போடு உரையாடல் நடத்துகிற சூரா இந்த அல்ஹம்து சூரா. அதனால் சைத்தான் இது இறங்கிய போது ரொம்ப கதறி அழுதிருக்கிறான். அவன் அழுதுவதற்கான காரணங்கள் இதுதான். சூரத்துல் ஃபாத்திஹா நம்மை நாமே பல்வேறு மனக்கலக்கங்களின் போது மனசஞ்சலங்களின் போது நமக்கு நாமே ஓதி கொள்வதற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா. யாராவது எனக்கு ஓதி விடுங்கள் என்று சொன்னாலும் சூரத்துல் ஃபாத்திஹா மிகவும் சக்தி வாய்ந்தது.
மூணு தடவை அல்லது ஏழு தடவை, ஏழு தடவை ஓதப்படக்கூடிய சூரத்துல் பாத்தியா விஷக்கடிகளை எல்லாம் எடுத்துவிடும் என்று வருகிறது. நீங்க சஹீஹுல் புகாரியில பார்த்தா பிரபலமான ஒரு ஹதீஸ், பிரபலமான சஹாபி அபூ சஈத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சஈத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு வருது. அவர்கள் பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அந்த ஊர் தலைவருக்கு விஷம் பாம்பு கடித்து அவர் ரொம்ப மூர்ச்சையாகி மயக்கம் ஒன்று, அவர் கொஞ்சம் அன்கான்சியஸா இருந்த சூழ்நிலையில, உங்கள யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமான்னு இந்த குழுவினர்கிட்ட வந்து அந்த ஊர் மக்கள் கேட்க, அபூ சஈத் அல் குதுரி அவர்கள் பெரிதாக அவர்களுக்கு ஓதி பார்க்க ஓது குறித்த ஆழமான ஞானமும் புரிதலும் எல்லாம் இல்லாவிட்டாலும் ஏழு தடவை சூரத்துல் பாத்தியாவை ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாவோடு ஓதி விடுவார். ஓதிவிட்டு சம்பந்தப்பட்ட இடத்துல கை வைத்து தடவி விடுவார், அவர் எழுந்து அமர்ந்து விடுவார். அவங்க இப்படி அதிசயமாக சூறாக்களை ஓதி மயக்கம் ஒன்று மூர்ச்சையாகி கிடந்த ஒருவரை தூக்கி நிறுத்தி இது பண்ண உடனே அவங்க அன்பளிப்பு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அன்பளிப்புகளை வாங்கிக்குவார்கள். வாங்கிட்டு வரும்போதுதான் அவருக்கு லேசா மனசுல கொஞ்சம் உருட்டும். என்னன்னா நாம சூரத்துல் பாத்தியா ஓதி விட்டதுக்கு அவங்க காசு கொடுத்தா காசு வாங்கலாமா, அல்லது ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்கலாமான்னு நல்லா சந்தேகம் வந்துடும். அப்புறம் வந்து ரசூலுல்லாட்ட கேட்பார், இது எல்லாமே புகாரில இருக்கு, ரசூலுல்லாட்ட கேட்பார், நான் இந்த மாதிரி போனேன், இப்படி விஷம் கடிச்சிருச்சு, அவருக்கு நான் ஓதி விட்டேன், ஓதி விடு யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சூரத்துல் பாத்தியா ஏழு தடவை ஓதி விஷக்கடிப்பட்ட இடத்துல தடவி விட்டேன், அவர் சரியாகி ஷிபாவாகி அவர் எழுந்து அமர்ந்து விட்டார். அதனால அவருக்கு அவங்க எனக்கு இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுத்தாங்க, இந்த சாப்பிட்ற பொருட்கள் அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அதையெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி கொடுத்துருக்காங்க, நான் இதை பயன்படுத்தலாமா சொல்லா சொல்லுவாங்க, பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தலாம்னு பொதுவாக சொல்லிட்டா சரி வாங்கிட்டோம் சாப்பிட்டோம் அதனால அவங்க வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னமோனு மனசுல போனா போகட்டும்னு நினைச்சிருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு தான். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மன ஆறுதல் தர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்க அங்க என்ன வச்சிருக்க அதை எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வாங்கி வந்த பழமோ அல்லது என்னவோ அந்த பொருளில் ரசூலுல்லாவுக்கும் கொடுக்குற போது இந்த சஹாபாக்களுக்கு வந்து ஒரு நூற்றுக்கு 100% உள்ளம் நிறைவாகிவிடும். இப்போ இது பியூர் ஹலால் தான், நம்ம சாப்பிட்டவங்களுக்காக சேர்ப்போம் அப்படின்னு சொல்லலை, இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிற காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் எனக்கு கூடுன்னு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக மனம் எப்போது ஆகும்னா ரசூலும் அதை எடுத்தால், ரசூலும் அதை உட்கொண்டால் அப்ப அப்படி ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இது எல்லாமே அபூ சஈத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புல வருகிறது. சூரத்துல் பாத்தியாவை குறித்தும் அதன் சிறப்புகளை குறித்தும் இமாம் புகாரி அவர்கள் கிதாபு தஃப்ஸீர் என்ற தஃப்ஸீர் பிரிவில் இதை தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு அவன் புரிந்த ஞானத்தை எல்லாம் சொல்றான், அதுல ஃபர்ஸ்ட் இதைத்தான் சொல்றான், சபஅம் மினல் மசானி, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிற இரட்டை இரட்டையான சூரத்துல் பாத்தியாவை ஏழு வசனங்களை நாம் உமக்கு கொடுத்தோம். இரண்டாவது பல்வேறு முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பாக பிரபலமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தாபியீன்களிலே புகழ்பெற்ற சுமார் 30 வருடங்களாக திருக்குர்ஆனுடைய ஆய்வு பணியிலே இருந்த முஃபஸ்ஸிர் வஃபாத்தானவர் சஈத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாரும் சொல்ற கருத்து என்னன்னா அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரும் ஏழு வசனங்கள்னு அர்த்தம் இல்லை, ஏழு சூறாக்கள்னு இதுக்கு அர்த்தம். ஏழு சூறா எந்த சூறா அப்படின்னா பெரிய பெரிய சூறாக்கள்னு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க பக்கராவில் தொடங்கினா தௌபா வரைக்கும் ஏழு சூறா இருக்கும். ஏழு தான் குர்ஆன்ல ஆகப்பெரிய வசனங்கள். இது எல்லாமே 100க்கு மேல 150, 170, 180, 200 இந்த மாதிரி வசனங்கள். சூரத்துல் பக்ரா அதுல 1வது, ஆலே இம்ரான் 2வது, நிசா 3வது, 4வது மாயிதா சூரா, அதுக்கப்புறம் அன்ஆம், அதுக்கப்புறம் அஹ்ராஃப், அதுக்கப்புறம் அன்ஃபால், அதுக்கப்புறம் தௌபா.
சில கருத்துப்படி கடைசி ரெண்டும் ஒரு சூரா, அன்ஃபால் தௌபா. இப்போ இந்த ஏழு சூராக்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே உங்களுக்கு அதை வழங்கி இருக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகிற வேறதையும் விட மிகப்பெரிய பாக்கியத்திற்கும் பொக்கிஷத்திற்கும் உரியவை இந்த ஏழு சூராக்கள். சூரத்தில் பார்க்கலாம் என்ன இந்த ஏழு சூரா நம்முடைய விசேஷம். ஒண்ணு இல்லை, பெரும்பாலான இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள் அத்தனையும் இந்த ஏழுக்குள்ள வந்துடும். நீங்க இதை தாண்டி போனீங்கன்னா, அதாவது குர்ஆன்ல பத்து ஜுஸ், பத்து ஜுஸ்ல இந்த ஏழு சூராவும் வந்துடும். எல்லாமே 200க்கு மேல, 200க்கு சமீபம், 100க்கு மேல இப்படி உள்ளவை. பக்ரா 285 அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். ஆனகன்றான நிசா மாயிதா இப்படி இறங்கும். ஆக 100 தாண்டி சுமார் 280 வரையிலான பெரிய பெரிய சூறாக்கள் சட்டம் அத்தனையும் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அடுத்து பின்னாடி உள்ள 10 ஜிசுவுக்கு அப்புறம் உள்ள 20 ஜிசு இருக்கு இல்லையா குர்ஆன்ல, அந்த 20லையும் இந்த அளவு 10 ஜிசுல பேசப்பட்ட மாதிரி சட்டங்கள் அங்க பேசப்படலை. அங்க வரலாறுகள் இருக்கும், உபதேசங்கள் இருக்கும், உதாரணங்கள் ஓமைகள் இருக்கும், கியாமத்தினால அது இது அமளி துமளிகள் இது பற்றி இருக்கும், மறுமையை பற்றிய செய்தி இருக்கும். சட்டம் சார்ந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள் என்பது இந்த ஏழு சூறாவுக்குள்ள அடக்கம், 10 ஜிசுவுக்குள்ள அடக்கம். இந்த 10 ஜிசுவுக்கள்ல வந்த சட்டத்தை வேணா திரும்ப 20ல 25ல 15ல இப்படி எல்லாம் சிலது வந்து ரிப்பீட் ஆகும், அங்கேயும் பேசுவான்லாம். ஆனா இந்த 10க்குள்ளதான் பெரும்பாலான ஷரியத்தினுடைய சட்டம் எல்லாம் முடிஞ்சது. கடமைகள் எத்தனை, அது இந்த ஏழு சூறாவுக்குள்ள முடிஞ்சது. புதுமுதுகள் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் தண்டனைகள் குறித்து அது இங்க வந்துடும். எக்கச்சக்கமான உதாரணங்கள், படிப்பினைகள், இது எல்லாமே வந்துடும். அப்போ இதுக்கு அப்புறம் இங்க வந்ததுதான் திரும்ப திரும்ப குர்ஆன்ல வருது, திரும்ப திரும்ப குர்ஆன்ல வருது. எனவே இதுக்கு சபான் மினல் மசானி, திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஏழு சூறாக்கள் என்று பொருள். இந்த ஏழு சூறாக்களுமே ஒவ்வொரு சூறாவுக்கும் தனிச்சிறப்புகள் நிறைய இருக்கு, அது ஒரு பெரிய பட்டியல் ஆயிரும். நமக்கு வந்து இந்த சூறாக்களை சொல்லணும், அவ்வளவுதான் நோக்கம். சூரத்துல் பக்ரா அவ்வளவு சிறப்பு உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்நாளிலே அல்லாஹுவால் மிகப்பெரிய அன்பளிப்பாக தரப்பட்டது ரெண்டு அன்பளிப்பு சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னா அல்லாஹுவை அவர்கள் சந்தித்த மேராஜ் என்கிற ஏற்பாடு, இன்னொன்று சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள், ஆமன ரசூலும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா. இந்த ரெண்டு வசனம் கவாத்திமுல் பக்ரா அப்படிங்கிறது ஹதீஸில் அப்படியே வருது. படுக்க போகும்போது யாராவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்களை மட்டும் ஓதிட்டு படுத்துட்டோம், அந்த இரவில் அவனுக்கு ஏற்படும் எல்லாவற்றுக்கும் அந்த ரெண்டு வசனம் போதும். கஃபதாஹு, இந்த ரெண்டு போதும், வேற எதுவும் தேவையில்லை. தனித்தனியா இந்த பாதுகாப்புக்கு அந்த பாதுகாப்புக்கு இப்படி வராம இருக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு கனவு வராம இருக்கிறதுக்கு பயம் வராம இருக்கிறதுக்கு ஏன் தூக்கம் வர்றதுக்கு இப்படிலாம் நிறைய நம்ம இதான். இந்த ரெண்டே ரெண்டு வசனம் ஏராளமான ஃபைராக்களை கொண்டது. பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கிய அபூர்வமான அன்பளிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவெல்லாம் பக்ராவுக்கு உள்ளது. இப்படி ஒவ்வொரு சூறாவும் ஆலை இம்ரானாக இருந்தாலும், நிசாவாக இருந்தாலும், மாயிதாவாக இருந்தாலும், இந்த ஏழு சூறாக்களை தான் அல்லாஹ் இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான்னு ஒன்று. மூணாவது ஒரு கருத்து, சில தப்சீர்களில் அது இருக்கிறது, அல்லாஹ் ஏழை கொடுத்தேன் என்று சொல்லுகிறானே அது என்ன ஏழு அப்படின்னா, இந்த பெரிய சூறாவும் இல்லை, சூரத்துல் பாத்தியாவும் இல்லை, கடைசியில வர்ற சூறாவுக்கு பேரு குட்டி குட்டி சூறாக்கள் லாஸ்ட்ல உள்ளது. இப்போ உதாரணமா இந்த வல்லுகால இருந்து நம்ம சொல்றது இல்லையா கடைசி சூறாக்கள், இதெல்லாம் இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள சூறாக்கள், அவைகளெல்லாம் அல்லாஹுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கிய அன்பளிப்பு. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, சௌவான் சௌவான் ரதியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி இவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு மூசாவுக்கு கொடுத்த தௌராத்துக்கு பதிலாக இறைவன் எனக்கு ஆரம்ப ஏழு சூராக்களை கொடுத்து விட்டான்.
அப்ப இந்த ஏழு சூரா வந்து ஈக்குவல் டு தௌராத். தௌராத் முடிஞ்சிருச்சு, அதுல தௌராத்தினுடைய இடத்தில் அந்த ஆரம்ப ஏழு பத்து ஜுசூர் வைக்கல, பத்து ஜுசூர் தௌராத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் நூறு நூறா வரும் அடுத்த வந்து பூரா. இப்ப நம்ம போதிட்டு இருக்கிற நம்ம தப்சீர் பண்ணிட்டு இருக்கிற சூரா ஹிஜ்ரு, இதுக்கு முன்னாடி இப்ராஹிம், யூசுப், ராகத்து, இந்த சூறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நூற்றுக்கு சமீபம், தொண்ணூறு எண்பது அல்லது நூற்றி பத்து நூற்றி இருபது, இதுக்கெல்லாம் சேர்ந்து பேரு நூறை உடையவைகள். மிகின் அப்படின்னு அரபியில பேர், மிகின்னா நூறு சார்ந்தவைகள், நூறு சார்ந்தவைகள். இந்த நூறு சார்ந்தவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு இஞ்சிலுக்கு பதிலாக கொடுத்து விட்டான். இப்போ ஃபஸ்ட்டு பத்து ஜூசூரில் ஏழு சூரில் தௌராத்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சிலுக்கு பதிலாக இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து கடைசியாக சின்ன சின்ன குட்டி சூறாக்களுக்கு போகிற வரையும் இடையில உள்ளதுக்கு பேர் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற அப்படின்னு வருது. இந்த வார்த்தையை வச்சுதான் சொல்றாங்க, இதுதான் இந்த ஆயத்துல மென்ஷன் பண்ணப்படுறது. அல்லாஹ் எனக்கு மசானியை கொடுத்தான், மசானினா திரும்ப திரும்ப வரக்கூடியவைகளை கொடுத்தான், ஜபூருடைய அந்தஸ்திலே அதை கொடுத்து விட்டான். அத பஸ்ட் பத்து ஜூஸ்ல தௌராத்து முடிஞ்சது, நூற்றி சொச்ச வசனங்களை உடையதெல்லாம் இஞ்சிலுக்காக அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ள ஓரளவு ஒரு பேராகிராஃப் அல்லது ஒன் பேஜ் இந்த மாதிரி உள்ள நிறைய சூறாக்கள் அதெல்லாம் மசானின் பேரு, அது முடிஞ்சது. இந்த மூணுக்கு பிறகு இறைவன் ரப்பு என்னை சிறப்புப்படுத்தினான், என்னை அல்லாஹ் சிறப்புப்படுத்துறதுக்காக கடைசியில உள்ள முஃபஸ்ஸல் கொடுத்தார். முஃபஸ்ஸல்ங்கிறது உள்ளூரம் என்ன சூறைக்கும் சொல்லலாம், எல்லா சூறாக்களையும் சொல்லலாம். இந்த சூறாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் வழங்கினான். சொல்ல போனா நாலு வேதங்களையும் ஒருவன் ஓதி முடிக்கிறான் என்றால் குரானை முடிச்சாவே போதும். நாலு வேதங்களும் ஒருவனுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவன் குரான்ல இதை புரிந்து இதனுடைய கருத்துக்களை படித்தாலே போதும். அல்லாஹ் இதை எல்லாம் கொடுத்ததை பெருமானாருக்கு சொல்லி தருகிறான். நபியே உங்களுக்கு இப்படி உள்ள மசானி என்கிற திரும்ப திரும்ப வரக்கூடிய சூறாக்களை எல்லாம் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். இதுதான் சபஹான் மசானி. நாலாவது ஒரு தஃப்ஸீர் இருக்கு, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு கருத்து பெரும்பாலான சஹாபிகளின் கருத்து, அது சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது கருத்து நூறு வசனங்களை தாண்டி சுமார் இருநூத்தி எண்பது வரையிலும் உள்ள குர்ஆனுடைய ஆரம்ப ஏழு சூறாக்கள். அதுக்கு பிறகு இல்லை, அந்த ஆரம்ப ஏழு சூறாக்களுக்கு பின்னாடி உள்ள நூற்று சொச்சங்களை உடையவைகள், இதுக்கெல்லாம் சபஹான் மினல் மசானின்னு பேர். இந்த ஆயத்தினுடைய தஃப்ஸீர்ல இன்னொன்று, நாம் உங்களுக்கு சபஹான் மினல் மசானி திரும்ப திரும்ப வரும் ஏழு அப்படின்னா குரான்னு அர்த்தம், எந்த சூறாவும் கிடையாது, டோட்டல் குரான். அது எங்க குரானுக்கு ஏழுன்னு சொன்னா, குரான சப்ஜெக்ட் வைஸ் நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா ஏழு சப்ஜெக்ட் இருக்கும். சட்டம் சார்ந்தவை, அறிவுரை சார்ந்தவை, வரலாறு சார்ந்தவை, உவமைகள் உதாரணங்கள் சார்ந்தவை, இந்த மாதிரியா மறுமை சார்ந்தவை, இப்படி சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சீங்கன்னா ஏழு சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நவியே நாம் உங்களுக்கு கொடுத்தோம் சபஹான் மினல் மசானி, திரும்ப திரும்ப வரக்கூடிய ஏழு சப்ஜெக்டை கொடுத்தோம். ஒரு குர்ஆன் அல்லாதி குர்ஆனையும் கொடுத்தோம். இந்த ரெண்டும் ஒரு கருத்து தான், குர்ஆன் என்பதும் ஏழுங்கிறதும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா குர்ஆன்ல குர்ஆனை பத்தி அல்லாஹ் வேற ஒரு இடத்துல குர்ஆனுக்கு பேர் சொல்வான் இல்லையா, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் தஃப்ஸீர்ல, குர்ஆனுக்கு குர்ஆனுக்குள்ள ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கு, ஐம்பத்தஞ்சு பேர் குரானுக்கே உள்ள பிற பெயர்கள், குர்ஆன், குர்ஆன், திகர், நூர், கிதாப், இப்படிலாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு பேர் என்னன்னா கிதாபம் முதஷாபிஹன் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற குர்ஆன், அந்த கிதாப் அப்படின்னு சொல்றான். குர்ஆனுக்கே மசானின்னு ஒரு பேர் இருக்கு. குர்ஆனுக்கு எப்படி ஃபுர்கான் ஒரு பேர் இருக்கோ, குர்ஆனுக்கு எப்படி கிதாப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கோ, அந்த மாதிரி மசானிங்கிறதும் ஒரு பேர். அப்போ நபியே உங்களுக்கு மசானி ஆகிய மகத்தான குர்ஆனை நான் உங்களுக்கு கொடுத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல் அவர் பார்த்து சொல்றான்,
இதையெல்லாம் கொடுத்துட்டோம்னா நீங்க அடுத்தவங்கள அண்ணாந்து பார்க்காதீங்க. அவன் அதை வச்சிருக்கான், இதை வச்சிருக்கான், அவன் காசு வச்சிருக்கான், ஊடு வச்சிருக்கான், வாசல் வச்சிருக்கான், பார்க்கவே வரும். ஆக பெரிய பொக்கிஷன் உங்கள் கையில். இது ஆன்மீகத்திலே யார் திளைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை சொல்ல புரியும். இது எல்லாருக்கும் அண்ணதல்ல. ரசூலுல்லாஹி சொல்லுகிறான், உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய சூறாக்களை குர்ஆன் கொடுத்துருக்கேன், இதை கையில வாங்கிட்டு அந்த அடுத்தவங்களை அண்ணாந்து பார்க்க வேணாம். அதுதான் 88வது வசனம், பல தமுத்தன்ன ஐனை, உங்கள் கண்களை நீட்டாதீர்கள். இலாமா மத்தானா பிஹி அஸ்வாஜன் மின்ஹு, பல பேருக்கு நாம சுகம் கொடுத்திருக்கிறோம்ல, அந்த சுகங்களை நோக்கி உங்கள் பார்வைகள் போக வேண்டாம். லத்தமுத்தன்னா, உங்கள் பார்வைகளை நீங்கள் அங்கே நீட்டாதீர்கள். அதாவது துன்யாவில் கொஞ்சம் ஆசைப்பட்டு நம்மள்கிட்ட உள்ளதை வந்து இது பண்ணி அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பார்வைகளை நீட்ட வேண்டாம். யாருக்கு அல்லாஹ் குர்ஆன் என்கிற பாக்கியத்தை கொடுத்து விட்டானோ அவங்க வந்து வேற ஏதாவது லெஃப்ட் லைட்ல திரும்பி உலகத்தின் வனப்பை, உலகத்தின் பணவளப்பை இதையெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணக்கூடாது. அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனை இந்த உம்மத்தில் அதிகம் 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 அழுது கொண்டே குர்ஆனை ஓதிய சஹாபி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கரும் அழுகையும் அப்படின்னு நீங்க எடுத்தா, குர்ஆன் ஓதும் போது அவர்கள் அழாமல் ஒரு தடவை கூட குர்ஆன் ஓதலர். டோட்டல் லைஃப்ல அழாமல் அவர்களால் குர்ஆன் ஓத முடியாது. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனோடு ஆழமான தொடர்புடையவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஊதியல் குர்ஆன், யாருக்கு குர்ஆனை கொடுக்கப்பட்டு விட்டதோ அல்லாஹ் கொடுத்தாரோ, ஃபஹா அன் அஹதன் ஊதிய மின துன்யா அஃதல மிம்மா ஊதிய, யாராவது ஒருத்தர் துன்யா கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்து என்னை விட அவர் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒருவன் கருதினால், ஃபக்கத் ஸஃபர அதீமன் வ அல்லம ஸஃபீரன், அவன் ஆக சின்னதை பெரிதாக்கி விட்டான், ஆக பெரியதை சின்னதாக்கி விட்டான். சொல்வது அபூ கருதியல்லாம், இவர் கையில குர்ஆன் இருக்கு, இவர் துன்யால உள்ள ஏதாவது வசதி வாய்ப்புகளை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆஹா அவருக்கு அவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, ஆக மோசமா அந்த துன்யாவை பிடிச்சி பெரிய லெவல்ல இவர் உயர்த்திட்டார், ஆக உயர்வாக இருக்கக்கூடிய குர்ஆனை பிடிச்சி இவர் சின்னது பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சிறியதை பெரியதாக்கி விட்டார், பெரியதை சிறியதாக்கி விட்டார் என்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரிகள் ரொம்ப ஆழமானது. அதனாலதான் வந்து குர்ஆனுடைய ஞானம் கொடுத்தாவோ, குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸ் ஆகிட்டாவோ, குர்ஆனுடைய ஞானங்கள் கொடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை இது எதையும் அண்ணாந்து திரும்பி பார்த்து நம்மளை விட அவங்க பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா இவர்கள் குர்ஆனை கேவலப்படுத்துகிறார்கள் என்று பொருளாகிவிடும். யாருக்கு குர்ஆனை அல்ல, என்ன இதை விட உலகத்தில் வேறு ஒரு நியமத்தை அல்லாஹ்வால் தர முடியாது. இதுதான் ஆகப்பெரிய நியமம். அதை அல்லாஹ் கொடுத்துட்டாங்கிறப்போ அதை விட்டு போட்டு அண்ணாந்து வேற எதையும் பார்க்கக்கூடாது என்பது இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிற கருத்து. இது இறங்கிய பின்னணிகளை குறித்து வரக்கூடிய வசனங்கள்ல வருது. யகூதிகள்ல ஒரு பிரிவு இருந்தாங்க, அவங்களுக்கு பனு குறைதான் பேர். இந்த பனு குறைதாக்காரங்க வியாபாரத்துக்கு வெளிநாட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு தடவை ஏழு கூட்டம் வந்தது, ஏழு வாணிப குழு. ஒரு குழு பார்த்தா துணியா கொண்டு இறக்குறாங்க, பயங்கரமா நல்ல துணிமணிகள். ஒன்று பார்த்தா பூர ஆபரணங்கள், வைர வைடூரியம் மாதிரி உள்ள ஆபரணங்கள். ஒரு ஒரு குழு பார்த்தா பூர அக்கரா இறங்குது. இப்படி ஏழு குழுக்களும் ஏழு வகையான சுமைகளை சுமந்து கொண்டு வாணிப குழு உள்ள வந்தப்போ ஒரு சில ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தில் நுழைந்திருந்த சில பேரு இப்படி சொன்னாங்களாம், லௌகாரத் ஹாதிஹில் அம்பாருலனா, இவங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரி வசதி எல்லாம் நம்மளுக்கு இருந்திருந்தா. ஆனா அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க, நம்ம காசு இருந்திருந்தா சுகம் அனுபவிக்கலாம்னு சொல்லல. இந்த காசு கூட நம்மளுக்கு இருந்திருந்தா இறைவனுடைய பாதையில நாமளும் அள்ளி வாரி வழங்கிருக்கலாமே அப்படின்னு பேசுறப்பதான் இந்த ஆயத்து இறங்குது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய குர்ஆனும் அதன் ஞானங்களும் தரப்பட்ட பின்னால்
நீங்கள் உங்கள் கண்களை இவர்களை நோக்கி நீட்ட வேண்டாம், இவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் கண்களை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல வரார். அப்போ அல்லாஹுவினால் அருள் கொடுக்கப்பட்டவர்கள் உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகளையும் வனப்புகளையும் நோக்கி நம்முடைய கைகளை நம்முடைய கண்களை உயர்த்தக்கூடாது. அவ்வாறு உயர்த்துவது என்பது தகுதி இல்லாத ஒரு பொருளை மிகப்பெரிய தரத்தில் கொண்டு போய் உயர்த்ததாக ஆகிவிடும், அது மோசமானது. இது இந்த ஆயத்தின் ஒரு கருத்து. லாட்டமுட்டன்ன, உங்கள் பார்வையை உயர்த்தி பார்க்க வேண்டாம். தமிழ்ல அண்ணாந்து பார்க்கறதுன்னு சொல்றோம். இன்னொன்னு, பொறாமை கொள்ள வேண்டாம்னு அர்த்தம். உங்களுக்கு அல்ல ஆக பெரிய இதை கொடுத்துட்டான் குரான, நேர யாருக்காவது ஏதாவது கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீங்கள் யார் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். எந்த யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தாலும் பொறாமை கொள்ளக்கூடாது. பொதுவா துன்யாவில் இருக்கிற மனிதர்களின் நிம்மதியை கெடுத்து விடுகிற மோசமான ஒண்ணு பொறாமை. பொறாமை போறாமை, அவங்கள பார்த்து அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நாம மனசு சஞ்சலப்படுறது, இது வந்து உலகத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு குணம். சாதாரணமான ஆளுகளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாம் இந்த ஆயத்து ரசூலாவை பார்த்து சொல்றான், நீங்கள் யாரையும் பொறாமைப்பட வேண்டாம், யாரையும் அண்ணாந்து பார்க்கவும் வேண்டாம், அடுத்தவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று பார்க்க வேண்டாம். பொதுவாக துன்யாவுடைய வணக்கம் மட்டும்தான் வெளியே தெரியும், நிறைய அவங்க வச்சிருக்கிற மாதிரி, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி, கடா கூட உள்ளுக்குள்ளாமே எவ்வளவு கவலையில இருக்கிறான், என்ன பிக்கல் குடும்பம்ல இருக்கிறான், அவங்க அடுத்தா தூக்கம் வர்றதில்லை, அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை, மனசு நிம்மதி இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நாம நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா, பயங்கரமா வர்றாரு பயங்கரமா போறாரு, அப்படி வீடு அப்படி இது அது இதுன்னு நாம நினைக்கிறது ரொம்ப நல்லா போட்டால மிகப்பெரிய நிம்மதியை அவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாதையிலே எல்லாம் வைத்திருக்கிறான். அதனால நாம அவங்கள பார்த்து பெரிய அளவுல போக வேண்டியதில்லை. அது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படவும் வேணாம். அதுவும் இந்த வார்த்தை வருது, வலா தஹ்சன் அலைஹிம் அஸ்வாஜன் மின்ஹும் வலா தஹ்சன் அலைஹிம், நீங்க வந்து அவங்களை கவலைப்பட வேண்டாம். இந்த ஏழையான முஸ்லிம்கள்லாம் சில பேர் இருப்பாங்க ரசூலுல்லாஹ் கூட, பிலால் ரதி அல்லாஹும் சுஹைப் ரதி அல்லாஹும் அப்பா ரதி அல்லாஹும், இவங்கெல்லாம் ஏழையானவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு தேவையான அளவுக்கு உள்ள காசு கூட அவங்க பாக்கெட்ல இருக்காது, அப்படிப்பட்டவங்க. இப்ப அவங்க இந்த பொருளை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோ அதெல்லாம் பார்க்கவுமானா, நீங்க அவங்களுக்காக அவங்களை எல்லாம் கொஞ்சம் அரவணைச்சிட்டு போங்க, அரவணைச்சிட்டு போங்கிறது எல்லாம் என்ன சொல்றான், நபிய உங்கள் இறக்கைகளை இந்த மூமின்களுக்காக தாழ்த்துங்கள். இறக்கைய தாழ்த்துறது அப்படின்னா பணியறதுன்ற அர்த்தம். இறக்கையை விரிச்சவங்க அவர்களுக்காக உங்கள் இறக்கைகளை தாழ்த்துங்கள். தாழ்த்துங்கள் அப்படின்னா நீங்க அவங்களோட சேர்ந்து இருங்க, அவன் எவ்வளவோ எவ்வளவோ வசதியோட இருந்துட்டு போட்டோம், நீங்க இவங்க கூட இல்லைங்க, அது போதும். இந்த ஆயத்து அல்லது இது போன்ற வசனங்கள் இறங்கியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மஸ்ஜிது நபவியில அந்த திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற ஏழையான சஹாபிகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய ரப்பு உங்களோடு இருக்குமாறு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ரசூல் வந்து ரசூல் ரசூல் என்கிற கோணத்தில் அவர்கள் பெரும் பணக்காரர்களோடு அவங்களுக்கு அமர்ந்ததெல்லாம் இல்லை, அவங்களை சுத்தி உட்காடுறவங்க எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களா விஐபிகளாவெல்லாம் இருந்ததில்லை, அவர்களை சுற்றி உதிர்ந்த அத்தனை பேரும் ஒன்று ஏழையான சஹாபிகள், வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படுபவர்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை வைத்துத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர்களுடைய காலடி திறப்பு கொண்டு வந்தார். கூட இருந்த எல்லாருமே பணக்காரனா இருந்திருந்தா இது நடந்திருக்குமான்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சுத்தி உதாரணமா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே கோடீஸ்வரர்கள் வைங்களே, பூரா மல்டி மில்லியனர்கள், ரசூலுல்லாஹ் நடுவில் உட்கார்ந்து இருப்பாங்கன்னா இந்த தீனை அந்த பணக்காரர்கள் மூலமாக உலகத்தின் மூளை குழுக்கள்லாம் கொண்டு போயிருக்க முடியுமான்னு தெரியாது. ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர்களாக வைத்தது யாரு என்றால் இந்த ஃபுகராவும் சஹாபா, சஹாபாக்களில் ஆக ஏழ்மையானவர்களை சொல்றான் இறக்கைகளை இதோ இவர்களுக்காக தாழ்த்துங்கள். யார் யாரோ உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு அவங்களுக்கெல்லாம் நீங்க பார்க்கவும் வேணாம்,
அவங்கள அண்ணன் அன்பு பார்க்கவும் வேணும். இப்ப என்னன்னா, மார்க்கம் சார்ந்த இறைவன் யாருக்கெல்லாம் வாய்ப்புகளை வழங்கி நியமத்துக்களை கொடுத்தாரோ அவங்க உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகளை ரொம்ப ஒத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு பெருமூச்சு விட வேண்டியதில்லை. வீரநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாரசீகத்தினுடைய கோட்டையில உட்கார்ந்து இருக்கிறவங்க முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்க யமன் நாட்டுல நடுங்கிறான், கிஸ்ரா நடுங்கிறான், கைசர் நடுங்கிறான், ரோம் நாட்டினுடைய பேரரசு எல்லாம் நடுங்கிறான். இவர்கள் ஒரு ஓரத்துல மஸ்ஜிது நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10x10 உள்ள வீடு, ஆயிஷா அம்மாவுடைய வீடு அங்க இருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில ரசூலுல்லாஹ் காலம் முழுக்க இருக்கிறார், இல்லவே இல்லை. அந்த ஒரு 10x10 சொல்லலாம். இப்ப ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்காங்க இல்லையா, அந்த குட்டி இடம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ஆனா இந்த முகம்மதுங்கிற பேரை டெய்லியும் நினைச்சு நினைச்சு அங்க பீதி ஆகிட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னா, கைசர், கிஸ்ரா, ரோம் நாடு, பாரசீக நாடு, யமன் நாடு, அத்தனை பேரும் அத்தனை பேரும். அவர்களை போல் நாம் இல்லை என்று பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மை அவர்களெல்லாம் நினைக்கும்படி ரொம்ப வைத்து விட்டார் அல்லாஹ். அதனாலதான் சொல்றான், அல்லாஹ் இவ்வளவு நியமத்துகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க உங்கள் பார்வைகளை அதை நோக்கி உயர்த்த வேண்டாம், உயர்த்த வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. சாவி இருந்தார் சாதபிரும் மகாதிரதி இருந்தா கொண்டு அவருக்கு பேரு மதீனாவில இள வயசுலேயே நிறைய சாதனைகள் புரிந்த சஹாபி சாதிபின் முஆத் ரலியல்லாஹு கம்மி வயசுலேயே ஷஹீதானவங்க. அவங்க வந்து சாதிபின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்து ரசூலுல்லாஹ் அடிக்கடி பேசுவாங்க. ஹதீஸ்ல சஹீஹ் புகாரிலேயே வருது, அதனால 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாஸாவில் கலந்துருக்காங்கன்னு எல்லாம் வருது. அவருடைய தனி சிறப்புகளை குறித்து ஒரு தடவை சொர்க்கம் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது இந்த உலகத்தினுடைய வனப்புகளை எல்லாம் பார்க்க கூடாது, நம்ம விட்டு கவனிக்க கூடாதுன்னு சொல்றப்ப இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்து நிறைய சரக்கு இறங்கியது, எல்லாம் போய் சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துல சாதவனும் மகாதனுக்கு கையில கொடுக்கிற கை கூட்ட கூட இந்த அளவுக்கு இதை விட பயங்கரமானது. அவருக்கு கொடுக்கிற கர்ச்சீப்பு அளவுக்கு கூட இங்க கொட்டி வச்சிருக்கிற எதுவுமே தகுதி இல்லை. நீங்க இதை போய் போய் குடுவானேன்னு பாக்குறீங்க. புதுசா இஸ்லாத்துல சேர்றவங்க அராபிகள் கிராமவாசிகள் அவங்கெல்லாம் இன்னும் பக்குவப்படாம ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துல சேருவாங்கல்ல, அவங்கள பொறுத்தவரையும் கடைவீதியில ஏதாவது வந்துச்சுன்னா இவரை விட்டுட்டு அங்க போயிடுவாங்க, இவங்களை விட்டுட்டு அங்க போய் நின்றுக்குவாங்க, அங்க போயிட்டு வந்துடலாங்க. அதனால சூரத்துல் ஜும்மால கடைசி வசனம் வருதான், ஏதாவது வியாபாரத்தை பார்த்துட்டாலோ அல்லது ஏதாவது விளையாட்டு சாதனம் இந்த மாதிரி கீழே கேளிக்கைகள் விளையாட்டை பார்த்துட்டா நின்றது நிக்க உங்களை நிக்க வச்சுட்டு இவங்க எல்லாம் அங்க போயிருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் இது இல்லாதவங்க, புதுசா உள்ளவங்க, இன்னும் மார்க்கத்துல பிடிப்பு இல்லாதவங்க, தரக்கூக்க காயிமான்னா உங்களை நிக்க வச்சுக்கிட்டு இவங்க போயிருவாங்க. தரக்கூக்க காயிமாண்டாகியவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த துன்யாவின் கேளிக்கைகளை எல்லாம் விட, இங்கிருக்கிற எல்லா வணிகத்தை எல்லாம் விட, அல்லாட்ட எது இருக்குதோ அது சிறந்தது, அல்லாஹு கைரூர் ராசலீம், அல்லாஹ் ரிசுகளிப்பவர்களில் மேலானவன் அப்படின்னு தான் அந்த சூரத்துல் ஜும்மாவினுடைய கடைசி வசனம் முடியும். எனவே நபிய உங்களுக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அடுத்தவங்களை பார்த்து அண்ணாந்து பார்க்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஏழையான உங்களோடு இருக்கக்கூடிய மூமின்களுக்கு உங்கள் இறக்கைகளை தாழ்த்துங்கள்னா நீங்கள் அன்போடு அவர்களை அரவணைத்துக் கொண்டு செல்லுங்கள். நீங்களும் சரி அவர்களும் சரி இறை அருள் பெற்றவர்கள்.